வணக்கம் எல்லாருக்கும். ஃப்ரெஷ் மீடியா இங்கே வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். உங்களோட டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கன்னித்தீவு இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட். ஏன்னா அந்த படத்தில் நாங்கள் எல்லோரும் நடிச்சிருக்கோம், பாடியிருக்கேன், அப்புறம் ஃபைட் பண்ணியிருக்கோம். க்ரொக்கடைலோட ஒரு என்டையர் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோ ஃபிலிமில் எந்தெல்லாம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குமோ எல்லாமே நாலு ஹீரோயின்ஸும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வை இந்த ஃபிலிம் வந்து சம்திங் வெரி ஸ்பெஷல் டு மீ. அதுக்கப்புறம் நாலு ஹீரோயின்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் எங்கள் நாலு பேருக்குள்ளே வந்து எந்த ஒரு ஈகோயிசமும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஜிம்கான மாதிரி ஜாலியபிள் அண்ட் ஃபார் பீங் பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அப்புறம் நம்ம டைரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா சுந்தர் பாலு சார், அவர் வந்து கதை எப்படி பிளான் பண்ணாரோ அதே மாதிரி எடுத்திருக்காரு. அண்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2-3 டேஸ் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு 4th-5th டேஸ் ஆனால் கூட அதை பொறுமையாக அவர் என்ன நினச்சாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. உங்கள் முன்பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் உலகலர் பண்ணாங்கிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய சக சினிமா குடும்பத்திற்கும் என்னுடைய முதல் வணக்கம். கன்னித்தீவு வந்து டைட்டில் நான் சின்னப்போ தினத்தந்தியில் ரெகுலராக காலையில் வந்தோன்னும் பார்க்குற ஒரு டைட்டில். இந்த டைட்டில் ஏன் யாருமே வைக்கலன்னு இப்போ எனக்கு தோணுது. முதல்லையே டைட்டிலேயே வந்து சுந்தர் பாலு வெற்றி அடைஞ்சிட்டார். இந்த டைட்டில் வந்து ரொம்ப ஈஸி கேட்சியான டைட்டில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது சாங் கேட்கும்போது அதில் ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறத உணர்றோம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையங்கிறதுல உறுதியாக நம்புகிறேன். இதில் பங்கேற்ற நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இசையமைப்பாளர் சினிமாட்டோகிராஃபர் பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி மியூசிக் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லா வந்த இறைவனை வேண்டி என்னை இங்கே அழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இவங்க என்னுடைய சப்போர்ட்ஸ்னால இந்த படத்தை நான் முடித்தேன். நல்லபடியாக எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், என்னென்னா நான் ஆக்சிடென்டால தான் ப்ரொடியூசர் ஆனேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் படம் கர்ஜனின் ஒரு படம் டேரக்ட் பண்ண திருஷா படம் வச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகலை. சரி அதனால தான் இந்த படம் நான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணேன். ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே டேரக்ட் பண்ணலாம், ஏன்னா அந்த படத்துக்கு தேவையானது எல்லாமே நம்ம பண்ணிடலாம் காம்ப்ரமைஸ் இல்லாமல். அதேமாதிரி ரொம்ப கம்மி டேஸில் பண்ணியிருக்கேன் அந்த படம். ரெண்டாவது தியாகராஜன் சார்கிட்ட வந்து 99 ஒர்க் பண்ணியிருக்கேன். சாருக்கு தெரியும், எனக்கு சார் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் நான் இப்போ எல்லாருக்குமே நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவேன், சினிமாவில் தெரியும்னு சொல்கிற வார்த்தையை விட தெரியாது சொல்கிற வார்த்தைக்கு மரியாதை ஜாஸ்தின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வேல்யூ என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எனிவே எனக்கு அந்த மூணு பேர் இன்னும் வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். சார் சொன்ன மாதிரி இனி யாராவது ஃப்யூச்சர்ஸில் வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் அக்ரிமெண்ட் போடணும். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் இருங்க. கேமரா எல்லாம் ரெடியா? ஓவரா? அப்படியே உட்காருங்கப்பா, 2 நிமிஷம் உட்காருங்க. டெய்லி ஈவெண்ட்